தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா திருப்பதியில் மகள் ஐஸ்வர்யாவுடன் நடிகர் ரஜினிகாந்தி சாமி தரிசனம் நடிகர் ரஜினிகாந்த் திருப்பதியில் சாமி சர்தனம் செய்ய சென்றுள்ள புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ஆகி வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியாவில் பல பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வந்தனர் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் தனித்தனியே குறிப்பிட்டு நடிகர் ரஜினிகாந்த் நன்றிகள் தெரிவித்து கடிதம் ஒன்றையும் வெளியிட்டு வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த் தனது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக நேற்று இரவு சென்றுள்ளார் திருப்பதி தேவதாஸ் ஸ்தானம் சார்பில் அவருக்கு சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தனது சொகுசு காரில் இருந்து இறங்கும் நடிகர் ரஜினிகாந்தை சூழ்ந்து கொண்ட ஏகப்பட்ட ரசிகர்கள் செல்பி எடுக்க வீடியோக்கள் தற்போது வெளியாகி உள்ளன திருப்பதியில் இன்று காலை சாமி தரிசனம் செய்வதற்காக நேற்று இரவே அங்கு சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் வெள்ளை உடை அணிந்திருந்தார் அவர் தேவஸ்தானம் நிர்வாகியுடன் லிப்டில் ஏறி தேவஸ்தான விடுதியில் தங்கும் காட்சிகள் வீடியோவாக வெளியாகியுள்ளன அந்த வீடியோவை ரஜினிகாந்த் ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் நடிகர் ரஜினிகாந்த் தனது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் திருப்பதி கோயிலுக்கு சென்றுள்ளார் அவர் இயக்கத்தில் உருவாகி வரும் லால் சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருவதாக குறிப்பிடத்தக்கது பிறந்த நாளை முன்னிட்டு தனது மகளுடன் அப்பா ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்ட கியூட்டான புகைப்படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு டிசம்பர் பத்தாம் தேதி வெளியான பாபாரில் ரிலீஸ் திரைப்படம் இந்த வாரம் வெளியானது மா மாற்ற படங்களை விட சிறப்பாக தேட்டர்களில் ஓடி வருவதாக ஏகப்பட்ட தேட்டர் உரிமையாளர்கள் ட்வீட் போட்டு வருகின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வாறு திருப்பதி சொந்தது வீடியோவானது இணையதளத்தில் ரொம்ப வைரலாகி பேசப்பட்டு வருகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்